உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 5 பெஸ்ட் ஃபார்மர் ஷூஸ் பத்தி பார்க்க போறோம். அதுவும் பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய ஃபார்மர் ஷூஸ். பொதுவாகவே இந்த ஃபார்மர் ஷூஸ் எதுக்கு அதிகமா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃபீஸ் போறதுக்கு அண்ட் காலேஜஸ் போறதுக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல குழந்தைங்க அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது இந்த பிளாக் ஷூ. என்னதா இருந்தாலும் குழந்தைங்களுடைய ஷூ வந்து வேற டைப்ல இருக்கும், பெரியவங்க போடக்கூடிய ஷூ வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த வகையில நமக்கு வந்து என்ன மாதிரியான ஷூஸ் வந்து செட் ஆகும், தட் மீன்ஸ் நம்ம என்ன ஒரு பர்சனாலிட்டியோட இருக்கிறோம், நம்ம சின்ன பையனா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஷூஸ் சூஸ் பண்றதும், காலேஜ் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மாடல் ஷூஸ் சூஸ் பண்றதும், ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா அங்கே என்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் அந்த மாதிரியான கலர் ஷூஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கும். பொதுவாக இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான இடங்கள்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா சேஃப்டி ஷூஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஐடி செக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஃபார்மல் அண்ட் கேஷுவல்ஸ் ரெண்டுமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் என்டர்பிரைசஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல கொஞ்சம் ஹையர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலா பிளாக் ஷூஸ் வந்து பாத்தீங்கன்னா போடுறது ரொம்பவே பெர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டா இருக்கும். அந்த வகையில் நம்ம வந்து என்ன மாதிரியான பர்பஸ்க்கு ஒரு ஷூஸ் வந்து வாங்க போறோம் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டே வாங்க. அண்ட் ஒரு ஷூ வாங்குறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு சில டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஷூ சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு நியூமரிக்கல் வேல்யூ அதான் வரும், 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூகே வேல்யூ அண்ட் இந்தியன் மாடலும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். பட் யூஎஸ் உடைய சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் வேறுபாடுகள் தான் இருக்கும். சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு ஷூஸ் வந்து நம்மளுடைய அமேசான் அண்ட் இகாமர்ஸ் பிளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்ல நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா ஷூ உடைய சைஸஸ் வந்து யூகேல இருக்கா இல்ல இந்தியன் பேஸ்ட்ல இருக்கா அப்படின்னா சைஸ் சார்ட் வந்து அடிஷனலா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அந்த சைஸ் சார்ட்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃப்ரண்ட் பாதம் எவ்வளவு சைஸ் அண்ட் ரியர்ல வரக்கூடிய அந்த டாப் எவ்வளவு சைஸஸ்ல வரும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஷூஸ் வந்து சூஸ் பண்றது கண்டிப்பா ரிட்டர்னை தவிர்க்க முடியும். அட் தி சேம் டைம் ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களால கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ண முடியும். இதே சைஸை நீங்க ஆஃப்லைன்லயும் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஆஃப்லைனை விட ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுவும் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல நம்மளால வந்து போயிட்டு ஒரு கடைகள்ல ஏறி இறங்கி பார்கெனிங் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குறது அப்படிங்கிறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. அதுவே ஆன்லைன்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு ஆள் எடுத்துட்டு வந்து நம்மளுடைய வீட்டு டோரே வந்து கதவு தட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. சோ அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2020, 2021, 2022 வந்து வேற லெவலா இ காமர்ஸ் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் மார்க்கெட் வந்து வெறித்தனமா போக போகுது அப்படிங்கறத கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஒரு ஷூஸ் வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்க, பொதுவாகவே நீங்க ஒரு ஷூஸ் வந்து சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பிளாக் கலர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் லெதர் மெட்டீரியல் கொடுக்குறாங்க, சிந்தட்டிக் லெதர் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் பியூர் லெதர் மாடல் இருக்கு. இதுல பியூர் லெதர் மாடல் அப்படின்ற மாதிரியான ஷூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் வந்து வேற லெவலா இருக்கும். நம்ம 2 வருஷம் அப்படின்னு அதை யூஸ் பண்ணுவோம், பட் ஆனா 3 வருஷம் கூட வரும். அதிகமா நடக்கக்கூடியவங்களுக்கு வந்து அடியில் இருக்கக்கூடிய பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பார்த்து வாங்கிக்கணும், இல்லைன்னா பேந்துகிட்டு வந்துடும், ஃபேவிக்யூ போட்டு ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால நீங்க வாங்கக்கூடிய ஷூஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்கேஷனை பொறுத்து எவ்வளவு நேரம் அதை யூஸ் பண்ண போறீங்க. ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஷூ போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா 1000 ரூபாய்க்கு மேல ஒரு பிளாக் ஷூ நீங்க வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமாவது லைஃப் வரும். இல்ல நான் வந்து பார்ட்டி வியர் மாதிரியோ இல்ல வந்து வீக்கெண்ட் டேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க நார்மலா 700 ரூபாய், 800 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஷூஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க என்ன மாதிரியான பர்பஸ்க்கு ஒரு ஷூஸ் வந்து யூஸ் பண்ண போறீங்க அதை பொறுத்து தான் நீங்க ஷூவுடைய காஸ்ட்டை வந்து நிர்ணயிக்கணும். அட் தி சேம் டைம் அதோடைய குவாலிட்டியையும் நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. ஷூஸை பொறுத்த வரைக்கும் க்ளோஷர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஷூல மாட்டிக்கலாம், அதுல எந்த விதமான லேஸோ இல்ல ஸ்ட்ராப்போ வராது. இன்னொரு மாடல் இருக்கு லேஸ் வச்ச மாடல் வரும், இன்னொரு மாடல் இருக்கு கிளிப் ஆன் மாடல் வரும். சோ அப்போ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் காலேஜ் அண்ட் ஆபீஸ் போகக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து வித்தவுட் லேஸ் இருக்கக்கூடிய மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அதுல டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆஃப் வெரைட்டி ஷூஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அந்த மாடல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க ஸ்கூல் டேஸ் குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லேஸ் வச்ச ஷூ தான் பெஸ்டா இருக்கும், விளையாடுவாங்க ஓடுவாங்க. சோ அந்த டைம்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். அந்த மாதிரியான பசங்களுக்கு நீங்க நார்மலா கிளிப் ஆன் ஷூவோ இல்ல வந்து நான் க்ளோசர் ஷூவோ நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்பப்ப கழண்டி வந்துடும், சோ அதை போட கூட உங்களுக்கு தெரியாது. சோ அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கேஷன் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பிசினஸ் பர்பஸா, காலேஜ் பர்பஸா, ரெகுலர் யூஸா, இல்ல ரேர் யூஸா, இல்ல பார்ட்டி வியரா, அந்த மாதிரி என்ன அக்கேஷனுக்கு நீங்க வந்து ஒரு பிளாக் ஷூஸ் போட போறீங்க அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேத்த மாதிரியான ஷூ மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் வெட்டிங்காக வந்து பாத்தீங்கன்னா ஷூஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு யூஸே வந்து கிடையாது ஆக்சுவலா சொல்ல போனோம்னா, அண்ணன் ஒரு நாளைக்கு மட்டும்தான் வந்து ஒரு ஷூ வாங்குவாங்க. அதுக்கு நல்ல லக்ஸரியான ஷூவா கம்மியான பட்ஜெட்ல வாங்குறது எனக்கு தெரிஞ்சு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு நாளுக்காக பெரிய அமௌண்ட்டை கொடுத்து பெரிய ஷூஸை வாங்குறத விட நல்ல லுக்கா இருக்கக்கூடிய ஒரு ஷூவை கம்மியான விலையில வாங்குறது பெட்டரான ஒரு ஐடியாவா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஷூஸை பொறுத்த வரைக்கும் வாஷிங் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவுட்டர்ல ஷாம்பு போட்டு கிளீன் பண்றது நல்ல ஒரு விஷயமா இருக்கும், ட்ரை வாஷ் பண்றதும் நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஃபிட்டா இருக்கும். அதே மாதிரி பாலிஷ் பண்ணி யூஸ் பண்றது பிளாக் ஷூவை பொறுத்த வரைக்கும் எந்த நேரமே வந்து ஷைனா ஒரு லுக்கை கொடுக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. அது மட்டும் இல்லாம அவுட்டர் லெதர் வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்சிட்டு வருது, பேந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியல் தெரியற அளவுக்கு ஆகாம இருக்கணும் அப்படின்னா ரெகுலரா பாலிஷ் பண்றது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இவ்வளவுதாங்க ஒரு ஃபார்மர் ஷூ பிளாக் கலர் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுல வந்து நான் ஒரு சர்டன்
ப்ராடக்ட் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன மாதிரியான ப்ராடக்ட் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆக போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ல நல்ல கஸ்டமர் ரிவ்யூ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சாய்ஸ் டிபஸ் யூடியூப் சேனல். என்னுடைய பேர் விஜய். நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், உடனடியா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது ஒரு மிதிய சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா வீடியோ அப்டேட் பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் சேனலுக்கு நான் அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு, ஸோ அதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல காட்டுறோம். செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய அப்டேட் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 8th பிளேஸ்ல பார்க் அவென்யூ ஃபார்மர் ஷூஸ் பத்தி பார்க்க போறோம். க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் லேஸ் அப் அண்ட் ரெகுலர் ஷூ மாடலா வருது. அவுட்டர் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் சிந்தட்டிக் லெதரா தராங்க. டோ ஸ்டைல் பாத்தீங்கன்னா ரவுண்ட் டோல வருது. ஸ்ட்ரைட் ஃபிட் ட்ரௌசர்ஸ் அண்ட் ஷர்ட்டுக்கு கண்டிப்பா சூப்பரான ஒரு ஃபிட் இருக்கும். அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 1265 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. புது ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஸ்கோர் ரேட்டிங்ஸ் அண்ட் வெரிஃபைடு ரிவ்யூஸ் கிடையாது. 7th பிளேஸ்ல ஏரோ ஃபார்மர் ஷூஸ் பத்தி பார்க்க போறோம். மென்ஸ் பிளாக் ஃபார்மர் ஷூஸா வருது. க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் லாக் அப், டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 34.2 × 20.2 × 13 cm வரும். 750 grams இருக்க மாதிரியான வெயிட் கொடுத்திருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 1084 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 1 வெரிஃபைடு ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல அர்பன் ஃபார்மர் ஷூஸ் பத்தி பார்க்க போறோம். ஜெனியூன் கவ் ஹைட் லெதர் ஷூஸா கொண்டு வந்திருக்காங்க. லைட் வெயிட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. டியூரபிலிட்டி வித் பிரீத்தபிள் லைனிங்ஸ் பண்ணிருக்காங்க. லேட்டெக்ஸ் பேடிங், நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 1799 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 15 வெரிஃபைடு ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல சர் காபட் ஃபார்மர் ஷூஸ் பத்தி பார்க்க போறோம். சிந்தட்டிக் லெதர் ஷூஸா வருது. கிளாசிக் பேக் கொடுத்திருக்காங்க ஃபார்மர் ஷூ டைப்ல. கான்டெம்பரரி ரீஃபைன் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. ஷார்ப் எட்ஜ் ஷூ மாடலா வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 711 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 163 வெரிஃபைடு ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல பேட்டா ஷூஸ் பத்தி பார்க்க போறோம். மென்ஸ் ஹீட் ஆன் ஃபார்மர் ஷூஸா வருது. க்ளோஷர் லேஸ் அப் கொடுத்திருக்காங்க. விட்த பொறுத்த வரைக்கும் மீடியமா வருது. மெட்டீரியல் டைப் சிந்தட்டிக் லெதரால பண்ணிருக்காங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தா 90 டேஸ்க்குள்ள நம்ம ரீப்ளேஸ் ஆர் நியூ ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 900 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 182 வெரிஃபைடு ரிவ்யூஸ் இருக்கு. தர்ட் பிளேஸ்ல ஹஷ் ஃபார்மர் ஷூஸ் பத்தி பார்க்க போறோம். லெதர் பிசினஸ் ஷூ மாடலா வருது. ஸ்லிப் ஆன் க்ளோஷர் டைப் கொடுத்திருக்காங்க. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் 30 டேஸ்க்குள்ள மாத்திக்கலாம். கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் லெதர் இல்லனா ஷாம்புவை யூஸ் பண்ண சொல்றாங்க கிளீனிங் பர்பஸ்க்காக. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 1499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 249 வெரிஃபைடு ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல ஃபண்டாஷியா ஃபார்மர் ஷூஸ் பத்தி பார்க்க போறோம். ஜெனியூன் லெதர் அப்பர் அண்ட் லைனிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சோல் பொறுத்த வரைக்கும் தர்மோ பிளாஸ்டிக் ரப்பரால பண்ணிருக்காங்க. குஷன் ஃபுட் பெட் வித் மீடியம்ல கொண்டு வந்திருக்காங்க. க்ளோஷர் பொறுத்த வரைக்கும் ஸ்லிப் ஆன் மாடலா வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 879 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 455 வெரிஃபைடு ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரெட் ஷிப் ஃபார்மர் ஷூஸ் பத்தி பார்க்க போறோம். பெர்ஃபார்ம் லோடட் கம்ஃபர்டபுளான ஷூ மாடல். ஸ்லிப் ஆன் க்ளோஷர் லேஸ் அப் மாடலா கொண்டு வந்திருக்காங்க. ஆன்டி ஸ்லிப் பியு சோல் அண்ட் சேஃப்டிக்காக இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 1895 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க பேஸ்ட் ஆன் 1240 வெரிஃபைடு ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ஃபார்மல் பிளாக் ஷூ மாடல் எல்லாத்தையும் Flipkart அண்ட் Amazonல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ற செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டல் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.